மடகஸ்கர் மடகஸ்கர்னு ஒன்று நான் படத்தை பற்றி பேச போகிறேன்னு நினச்சிடாதீங்க நான் எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்க மடகஸ்கர் பெவிலியானை பற்றி பேச போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகலாமா உள்ளே போனோன்னே என்ன இருக்கோன்னா எப்பயுமே ஒரு சின்ன பெவிலியோனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அவங்களோட நாட்டோட என்னென்ன கைவினை பொருட்கள்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அவங்க நாட்டோட ஒரு ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட என்ன அவங்களோட ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஏன்னா இடம் இருக்கிறது ரொம்ப சின்னது உள்ளே போடவுனே பிரெசிடென்ட் ஆண்டியோட ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் வந்து கைவினை பொருட்கள் மரத்தால் ஆனதும் சிப்பியால் ஆனதும் எல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்கும் நீங்கள் வந்து மடகஸ்கர் பிரியர்னால் அங்கே குழந்தைங்களுக்கு இந்த பவிலியன் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அந்த டிஸ்பிளேயில் அந்த படம் போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தை சார்ந்த நம்ம என்னென்ன வந்து லைவாக பார்க் அந்த படத்தில் என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்து கைவினைப் பற்களில் வந்து அவங்க அழகாக வந்து வரைஞ்சோ அச்செடுத்தோ வச்சுருப்பாங்க அதே மாதிரி மோஸ்ட்லி கடல் சார்ந்த இடம்னால எனக்கு இது குட்டி குட்டி ஐலண்ட்ஸாக சேர்ந்தது தான் மடகஸ்கர் ஃபார்ட்டி சிக்ஸ்த்து கண்ட்ரி பெரிய கண்ட்ரின்னு பார்த்தா அது மடகஸ்கரும் ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும் உள்ள குட்டி இடம் தான் ஆனால் வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த க அந்த காலத்தில் வந்து இருக்கும் இல்லை நம்ம நம்மளும் பார்த்துருப்போம்ல அந்த மரத்தால் ஆனது ஓலையான பின்னது அதெல்லாமே அவங்க இன்னுமே வந்து நடைமுறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள மலைகேசின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மல மல ஜாதி கம்யூனிட்டி இருக்குது நம்ம ட்ரைபல் சொல்லுவோம்ல அது மாதிரி எக்கச்சக்கமான பிரிவு இருக்குது ஆனால் இப்போது அந்த கண்ட்ரியில் வந்து மேஜராக அவங்க பின்பற்றுறது என்னென்ன தான் கிறிஸ்டியானிட்டி அது வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிறிஸ்டியானிட்டி அதே மாதிரி வெறும் நாலு பர்சன்ட் தான் அவங்க லோக்கல் இருக்க அந்த கல்ச்சர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ரிலிஜியட்டிக் அவங்களோட டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் என்ன சொல்கிறது பாரம்பரிய உடைய போட்டுட்டு அவங்க டான்ஸ் ஆடும்போது அந்த டான்ஸுக்கு பேர் நூபான்றாங்க அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அதுவும் ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மியூசிக்கல் எக்யூப்மெண்ட் நினைக்கிறேன் ஆமாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் எக்யூப்மெண்ட் அதுவும் உட்டில் தான் இருக்குது மோஸ்ட்லி வந்து மல ஜா மல ஜாதினால் அவங்க வந்து உட்பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து உட்டில் தான் இருக்குது அழகாக இருக்குல்ல இந்த மேட்டர் இது ஃபுல்லாக வந்து அவங்க கையிலேயே போட்டிருக்காங்க அந்த என்ன சொல்கிறது மோஸ்ட்லி வந்து இந்த ஓலையை வச்சு தான் எல்லாமே ஓலை சிப்பி முத்து அழகாக இருக்குது எல்லாமே வந்து இந்த கைவினி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இந்த பெயிண்டிங் கூட பாருங்களேன் அழகாக இருக்குது நல்லா ப்ரிண்ட் பண்ணி அழகாக இருக்குது மோஸ்ட்லி இந்த அனிமல் பேஸ்ட் தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த காடு சகந்த பகுதினால அனிமல்ஸோட இது தான் வரும் அழகாக இருக்கல முக்கிய இந்த தலைவரை நீங்கள் கண்டிப்பாக மடுக்க படம் பார்த்துருந்தீங்கன்னா முக்கியமான அனிமல் இதுவும் ஒன்று என்ன அனிமல் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அழகாக இருக்கல ஒரு ஒரு இது ஸ்பூன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பூன் அதுலேயும் உட்லையே அவங்க அழகாக வந்து அதை செதுக்கி அழகாக வச்சுருக்காங்க ஆனால் என்ன நம்ம நீ விட இங்கே எக்ஸ்போவில் வாங்கினோன்னா கொஞ்சம் விலை கூட அதனால் பார்த்துட்டு நம்ம வாட்டி வந்துடணும் இது என்ன ஆ இதெல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சேல்ஸ் வச்சுருக்காங்க வேணால் வாங்கிக்கலாங்க ஆனால் விலை சாம வெளியே வாங்குறதோட இங்கே டபுள் மடங்காக இருக்கும் இது என்னமோ ஸ்டோன் மாதிரி இருக்கே அது என்னன்னு தெரியல ஆ இது ஃபுல்லாகவே நம்ம ஷோகேஸ் ஐட்டம்ஸ் அத்தடி விலை பாருங்கள் ஒன் எயிட்டி திருகாம்ஸு அது சின்ன சைக்கிளே ஆனால் அழகாக இருக்குங்க பார்க்கவே இது ஒன்று வச்சா யூனிக்காக இருக்கும் இந்த கேப்ஸு நம்ம இந்த பாட்டில் மூடிலாம் இது பண்ணுவோம்ல அந்த பாட்டில் மூடியெல்லாம் பிறக்கி ஒன்று ஃபேண்டா அதெல்லாம் அழகாக ஒரு டிஸ்பிளேல வச்சுருக்காங்க இருக்குது அப்போலேருந்து யூஸ் பண்ணுறது எனக்கு அந்த பெரிய பகுதின்னு வந்து குட்டி பவிலாம் நிறையா வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்கிற திறமையாக இருக்கும் அந்த கூட என்னமோ புதுசாக ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்குள்ளே போன மாதிரி இருக்கு நான் இது வரைக்கும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல ஃபுட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் உள்ளே போகும்போது நல்லாயிருக்கு ஏன்னா எல்லாமே இயற்கை சார்ந்ததாக இருக்குது இது பார்த்தீங்களா இதெல்லாம் அழகாக இருக்குது இந்த ஃப்ரேம்ஸ்லாம் கண்ணாடி குட்டி பவலியெல்லாம் அழகாக எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்கங்க எல்லா பவிலையும் பார்த்திங்கன்னா சுற்றி அவங்களோட நாட்டை வச்சு வெளியே போய் தான் நம்ம வந்து அந்த கரெக்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸிட் ஆகிற இடத்துல தான் வந்து சேல் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் அது சேல் இருக்குது இது அழகாக இருக்குதுங்க அது ஒரு கூடை மாதிரி ஒன் இல்லை வரும் வந்து நம்ம தென் மரத்து நாரில் வச்சு செஞ்சுருக்காங்க பயமாக இருக்குது இவனுங்க வேறு ஆடிக்கிட்டே இருக்காங்களா ஏன் தள்ளி விட்டுருவானுங்களும் பயமாக இருக்குது ஒன்று ஒன்றும் அவ்வளோ ரேட் வைக்கிது செப்பல் பார்த்திங்களா செப்பலுமே உட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாங்க ஒரு யூனிக் ஆர்ட் ஏறக்காவது ரொம்ப ஆர்ட் பிடிக்கணும் கண்டிப்பாக இதை வாங்கி ஒரு பீஸ் வச்சாலும் இருக்கும் ஹேர் கிளிப் அதுவுமே விட்டு ஹேர் கிளிப்பு உட்டு பேகு வந்து உட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரீயூசபிள் மாதிரி தான் இருக்குது எல்லாமே அழகாக இருக்குது இந்த க இதெல்லாம் ஸ்டோன்ஸ்னு நினைக்கிறேங்க நான் கூட சிப்பியோன்னு நினச்சேன் எல்லாமே ஸ்டோன்ஸ் தான் கோழி குண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோலி குண்டு மாதிரி இருக்குது பெருசு பெருசாக இருக்கானா இது என்னது மோதிரம் ஸ்டோனில் மோதிரம் அதான் இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா செயின் அதே மாதிரி பிரேஸ்லெட் எல்லாமே இருக்குது தான் இருக்குது ஆனால் விலை தான் பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி இந்த நம்ம அவுட் சைடில் இதே மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் கடைக்கு போனால் நம்ம கம்மியாக வாங்கலாம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி நம்ம வெளியே போவோம் அடுத்த கடை அடுத்த பெவிலியனில் பார்ப்போமா பாய்